மாமன்னன் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா சென்னையில் பிரம்மாண்டமாக நடந்தது இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மான் நடிகர்கள் உதயநிதி ஸ்டாலின் வடிவேலு கீர்த்தி சுரேஷ் இயக்குனர் மாரி செல்வராஜ் உள்ளிட்ட படக்குழுவினருடன் கமல்ஹாசன் சிவகார்த்திகேயன் கே எஸ் ரவிக்குமார் ஹெச் வினோத் பாரஞ்சித் என தமிழ் திரையுலகின் முன்னணி நட்சத்திரங்கள் பலரும் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் பறை இசையுடன் தொடங்கிய மாமன்னன் இசை வெளியீட்டு விழாவில் ஏ ஆர் ரஹ்மான் தனது இசைக்குழுவினருடன் படத்தில் இடம்பெற்றுள்ள பாடல்களை பாட ரசிகர்கள் மத்தியில் பெரும் உற்சாகம் ஏற்பட்டது தயாரிப்பாளர் கலைப்புலி எஸ் தானு பேசுகையில் நடிகர் உதயநிதி ஸ்டாலின் நாளைய நம்பிக்கை நட்சத்திரம் எனவும் மாமன்னன் திரைப்படம் மாபெரும் வெற்றியை ஈட்டித்தரும் எனவும் தெரிவித்தார் மேலும் இந்த படத்தின் கதையை கேட்டதுமே இயக்குநரை கட்டி அணைத்து பாராட்டு தெரிவித்ததாகவும் அவர் மேடையில் குறிப்பிட்டார் இரண்டு பிரம்மாண்டமான படங்களை மாரி செல்வராஜ் கொடுத்துள்ளார் இந்த படம் புரட்சிகரமான கருத்துக்களை சொல்லும் படமாக இருக்கும் என்பது பாடல்கள் மூலம் தெரிகிறது என குறிப்பிட்டு பேசிய ஏ ஆர் முருகதாஸ் துப்பாக்கி படம் வெளியான இரண்டாவது நாள் பெரும் பிரச்சனை ஏற்பட்டது அதனை உதயநிதி ஸ்டாலின் தான் தலையிட்டு முடிவுக்கு கொண்டு வந்தார் என்றார் மாரி செல்வராஜின் முதல் படமான பெரியேறும் பெருமாள் படத்தை தயாரித்த இயக்குநர் ரஞ்சித்தும் அவரது முதல் இரண்டு படங்களுக்கு இசையமைத்த சந்தோஷ் நாராயணனும் ஒரே சமயத்தில் மேடையேறினர் என்ஜாய் என்ஜாமி பாடலால் திருக்குறள் அறிவுடன் ஏற்பட்ட சர்ச்சைக்கு பிறகு இருவரும் ஒன்றாக பணியாற்றாத நிலையில் ஒன்றாக மேடைக்கு வந்தது பார்வையாளர்களிடத்தில் கவனத்தை ஈர்த்தது தொடர்ந்து பேசிய இயக்குனர் பாரஞ்சித் மாரி செல்வராஜுக்கு எவ்வளவு பெரிய மேடை ஏற்படுத்தி கொடுத்த உதயநிதிக்கு நன்றி பரியேறும் பெருமாள் படம் எடுத்தபோது பயமும் பதட்டமும் இருந்தது அந்த படத்தை சரியாக மக்களிடம் கொண்டு சேர்க்க ஆசைப்பட்டோம் அது சரியாக நடந்தது அரசியல் பின்புலம் இருந்தாலும் மாரி செல்வராஜுடன் இணைந்து பணியாற்றுபவர்களுக்கு நன்றி சொல்கிறேன் படத்தின் சில காட்சிகளை பார்த்தேன் சில காட்சிகளை நீக்க சொன்னேன் ஆனால் மாரி செல்வராஜ் இல்லை சரியாக இருக்கும் என கூறினார் மேலும் மாமன்னன் படத்தில் மாரி செல்வராஜ் சொல்லியிருக்கும் அழுத்தமான கதை மக்களுக்கும் பிடிக்கும் என நம்புகிறேன் என கூறினார் இயக்குனர் மிஷ்கின் பேசுகையில் நடிகர் வடிவேலு ஒரு ஜீனியஸ் இதை கமல்ஹாசனை வைத்துக்கொண்டே சொல்கிறேன் நாகேஷுக்கு பிறகு உடல் மொழியை சிறப்பாக செய்பவர் மதுரை மண்ணின் உடல் மொழிக்கான ஒரு வடிவத்தை உருவாக்கி நம்மை ரசிக்க வைத்துக்கொண்டே இருக்கிறார் எனவும் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு நகைச்சுவை பற்றி பிஹெச்டி செய்பவர்கள் வடிவேலுவின் நடிப்பு குறித்து அதிகம் ஆராய்ச்சி செய்வார்கள் என புகழாரம் சுட்டினார் மேலும் உதய் மூன்று வருடங்களாக சினிமாவை விட்டுப் போவதாக பயமுறுத்துகிறார் ஆனால் அவர் சினிமாவில் நீடிக்க வேண்டும் ஓராண்டில் நாற்பது நாட்கள் நடித்தால் கூட போதுமானதாக இருக்கும் எனவும் இயக்குனர் மிஷ்கின் தெரிவித்தார் இயக்குனரும் உதயநிதியின் மனைவியுமான கிருத்திகாவை மேடைக்கு பேச அழைத்தபோது முதலில் மறுத்து பிறகு துர்கா ஸ்டாலின் சொன்னதும் மேடை ஏறினார் அப்போது இரண்டு நாட்களுக்கு முன்பு மாமன்னன் படத்தை பார்த்துவிட்டேன் இதில் வடிவேலுதான் ஹீரோ என பேசினார் மேலும் உதயநிதி ஸ்டாலினின் பயணம் மிகப்பெரியது சினிமாவை தாண்டி அந்த பயணத்திற்காகத்தான் காத்திருப்பதாகவும் தெரிவித்தார் நடிகரும் இயக்குனருமான விஜய் ஆண்டனி இங்கு பேசியவர்கள் அனைவரும் உதயநிதியை சினிமாவை விட்டு போக வேண்டாம் என கூறுகிறார்கள் ஆனால் நான் அவரை வாழ்த்தி மகிழ்ச்சியுடன் அனுப்பி வைக்கிறேன் நீங்கள் அங்கேயே இருங்கள் என கூறினார் இயக்குனர் வெற்றிமாறன் வருகையின் போது அரங்கம் அதிரும் அளவிற்கு பார்வையாளர்கள் வரவேற்பு அளித்தனர் அவர் மேடை ஏறி பேசும்போது சமூக நீதியை படமாக எடுத்து வசூல் ரீதியாக வெற்றியடைய முடியும் என்பது தமிழகத்தில் மட்டும்தான் நடக்கும் எனவும் தமிழ் சினிமாவில் இருக்கும் மிக குறைந்த ஒரிஜினல் நடிகர்களில் வடிவேலு ஒருவர் எனவும் குறிப்பிட்டார் அதோடு மாமன்னனில் உதயநிதி டைட்டில் ரோல் பண்ணவில்லை வடிவேலு ஐயா தான் டைட்டில் ரோல் பண்ணி இருக்கிறார் சமூக நீதியை சினிமாவில் பேசியதால் தான் சமூக நீதிக்கு எதிரானவர்களை நாம் எதிர்க்க முடிகிறது என குறிப்பிட்டார் விளையாட்டா படம் பண்ண தொடங்கினேன் என சொல்லியிருந்தீங்க ஆனா இப்ப விளையாட்டுத்துறைக்கே அமைச்சராகி இருக்கீங்க என தனக்கேயுரிய ஸ்டைலில் கலகலப்பாக பேசிய நடிகர் சிவகார்த்திகேயன் மேலும் நீங்கள் இருக்கும் துறை நிறைய வீரர்களை உருவாக்கும் துறை பெருமையை சேர்க்கும் துறை அதை இன்னும் சிறப்பா செய்யணும்னு நினைக்கிறீங்க அதனால் மாமன்னனுக்கு இந்த மாவீரனின் வாழ்த்துக்கள் என தெரிவித்தார் மாமன்னன் படத்தின் நாயகி கீர்த்தி சுரேஷ் உதயநிதியின் சினிமா மற்றும் அரசியல் பயணத்திற்கு மாமன்னன் முக்கியமான திரைப்படமாக இருக்கும் என்றார் நடிகர் வடிவேலு மாமன்னன் படமல்ல இது நிஜம் என கூறி பேச்சை தொடங்கினார் ஏ ஆர் ரஹ்மான் ரிசையில் நான் பாட வேண்டும் என்று உதயநிதி மற்றும் மாரி செல்வராஜ் ஆகியோர்தான் வற்புறுத்தினர் எனக்கு ஆத்தாடி என ஆகிவிட்டது பிறகு ஒரு டியூன் அனுப்பினார்கள் அதை கேட்டால் ஹேர்பின் பெண்டு போல் இருந்தது என சொல்ல அரங்கம் முழுக்க சிரிப்பலை தொடர்ந்து பேசிய அவர் எங்கிருந்தாலும் இவனை கட்டி தூக்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாரு ஸ்டூடியோ உள்ள போனதும் வேர்த்து ஊத்திடுச்சு பக்கெட் வச்சிருந்தா நிரம்பி இருக்கும் அதுக்கப்புறம் ஆர் ரஹ்மான் பாடி காட்டினதை நான் பாடினேன் என்றார் இயக்குனர் மாரி செல்வராஜ் ஊசி முனையை விட கூர்மையாக காட்சிகளை எடுக்கிறார் படத்தில் அவர் பேசியிருக்கும் வழி எல்லா மனிதர்களிடமும் உள்ளது உண்மையில் மாரி செல்வராஜ் தான் மாமன்னன் உதயநிதி ஸ்டாலின் வண்ணாதி மன்னன் என்றார் மேலும் கமல்ஹாசன் இயக்கத்தில் நடிப்பதாக இருந்தது அந்த படத்தை பண்ண வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என கமல்ஹாசனிடம் கோரிக்கையும் வைத்தார் உதயநிதி ஸ்டாலின் பேசும்போது நடிகர் வடிவேலு இந்த படத்தில் நடிக்க மறுத்தால் வேறு படம் எடுப்போம் என நானும் மாரி செல்வராஜும் முடிவெடுத்தோம் இந்த படத்தின் மாமன்னன் வடிவேலு தான் அவர் இல்லை என்றால் மாமன்னன் கிடையாது என்றார் மேலும் இப்போதைக்கு இதுதான் கடைசி படம் இன்னும் மூன்று வருடங்கள் கழித்து படம் நடிக்க வாய்ப்பு கிடைத்தால் மீண்டும் மாரி செல்வராஜ் படத்தில்தான் நடிப்பேன் என குறிப்பிட்டார் மாமன்னன் கதையை யோசிக்கும் போது இது படமாகுமா என்ற சந்தேகம் இருந்தது ஆனால் இன்று படமாகி இந்த கட்டத்திற்கு வந்துள்ளது என பெருமிதத்துடன் பதிவு செய்தார் இயக்குனர் மாரி செல்வராஜ் எனக்குள் ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும் அதற்கு காரணம் வாழ்க்கையில் நான் பட்ட அடிகள் ஆனால் ஏ ஆர் ரஹ்மானிடம் பேசும்போது அது மாறிவிட்டது எனவும் தெரிவித்தார் மாமன்னன் என்னுடைய அப்பா அதை வடிவேலுவிடம் சொல்லித்தான் கதை கூறினேன் அதை முழுமையாக உள்வாங்கிக் கொண்டு படத்தில் பிரதிபலித்திருக்கிறார் நான் வன்முறையை விரும்பும் ஆள் கிடையாது இது ஒரு நிஜ வன்முறையின் சிறு விஷயம்தான் என மாரி செல்வராஜ் தெரிவித்தார் இறுதியாக மேடையேறினார் கமல்ஹாசன் மாமன்னன் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்பது என் ஆசை இது மாரி அரசியல் என்று சொன்னார் ஆனால் இது நம்ம அரசியல் என்றுதான் சொல்ல வேண்டும் இந்தியா எந்த பாதையில் செல்ல வேண்டும் என்று தீர்மானிக்கும் தலைமுறையில் இருக்கிறோம் என்னை பொறுத்தவரையில் இது என்னுடைய அரசியலும் தான் என பேசினார் தொடர்ந்து பேசிய கமல்ஹாசன் தேவர் மகன் படத்தின் இறுதி காட்சியில் என்னுடைய காட்சியையும் தாங்கி பிடித்தவர் வடிவேலு கீர்த்தி சுரேஷ் அழகாக இருக்கிறார் என்று கூறினார்கள் அழகோடு அறிவும் சேர்ந்தால்தான் பேரழகு இந்த படத்தை தேர்வு செய்து நடித்ததால் அது தெரிகிறது அழகும் இருக்கிறது அறிவும் இருக்கிறது மாரி செல்வராஜ் எதிர்த்தரப்பிற்கும் சம உரிமை கொடுக்கிறார் அதில் அவருடைய சம உரிமை தெரிகிறது என படக்குழுவினரை வாழ்த்திவிட்டு மாமன்னன் படத்தின் சமூக நீதி சார்ந்த உரையாடலை அனைவரும் கேட்டே ஆக வேண்டும் எனவும் தெரிவித்தார்